நண்பர்களே, நான் உங்கள் மோகனலட்சுமி. இன்றைக்கி நாம் கிராமத்து கைமனம் நிகழ்ச்சியில் தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தீபாவளி ரெசிபிஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். தீபாவளிக்கு வந்து நிறைய வந்து பலகாரம்லாம் செய்யணும் இல்லைங்களா? அதனால் வந்து இப்போ ஓட்டவடைன்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா தட்டைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து அரிசி மாவு வந்து இந்த கப்பால் 2 கப் எடுத்துருக்குறேன். அரை கப்பு வந்து உடச்ச கடலை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலையை வறுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக பண்ணி தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து மிக்சிங் பவுலில் வந்து 2 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறோம். 1/2 கப்பு வந்து உடச்சக்கடலை மாவு எடுத்துருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை பச்சை வேர்க்கடலை வாங்கி இந்த மாதிரி வறுத்து அதை வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சால்ட்டு தான் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கரண்டி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்குது, பார்த்து பிசைங்க. இப்போ நல்லா எண்ணெயை ஊற்றின பிறகு நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டோம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கையிலேயே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும். பசஞ்சு எடுத்துக்கிட்ட பிறகு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிட்டு அதை வந்து ஒரு ஈர துணியை நனைச்சி எடுத்துக்கணும். ஈர துணியை நனைச்சி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி இந்த உருண்டையை வச்சு நல்லா தட்டிக்கணும். ஈர துணியில் வச்சு நம்ம தட்டும் பொழுது தான் வந்து அது வந்து நல்லா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக வரும், எடுக்கிறதுக்கு வரும். உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நாம் தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் வச்சு தட்டிக்கணும். போகிறதுலலாம் வெடிப்புகள் வராத மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நாம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா. தட்டி வச்சதை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு
ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக எடுக்க வருது பாருங்கள். நம்ம ஈர துணியில் வச்சு தட்டினா மட்டும்தான் சூப்பராக எடுக்க வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே நம்ம கலக்கக்கூடாது, எல்லாம் வந்து மேலே மிதந்து வருது பாருங்க. வந்து திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும், சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக மொறுமொறுன்னு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு நம்ம வந்து அப்படியே வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈவினிங் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாமளும் ஈவினிங் டைமில் ஒரு 2-3 எடுத்து சாப்பிட்டு ஒரு டீ குடித்தோம்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தட்டை. நல்லா செவந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். எடுத்து வேற ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க நம்மளோட தட்டை. இது தீபாவளி டைமில் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 10-15 நாளைக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.